வெல்கம் பேக் கைஸ். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு நம்ம ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா நாய்ஸ் ஷார்ட்ஸ் நியோ 2 தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. ஆனால் வந்து நீங்கள் லான்ச் அப்போவே வாங்கியிருந்தீங்கன்னா இதோட விலை வந்து 2000 ரூபா தான். இதோட லிங்க், இதை வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் டச் கண்ட்ரோல்ஸ், 20 ஹார்ஸ் டோட்டல் பிளே டைம், ஹைப்பர் சிங்க்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர் சிங்க்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனோட வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து இது பேர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா இந்த இயர்பட்ஸில் இருக்க அந்த லோ லேட்டன்சி மோட் தான், வெறும் 65 to 85 மில்லி செகண்ட்ஸ் தான். அதனால் கேமிங்க்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஆம்பர் ஆரஞ்ச். இங்கே இதோட விலை வந்து 6000 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் அவ்வளோலாம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த இயர்பட்ஸோட சீலை நம்ம குறிக்கலாம். கேஸ் ஒரு வழியாக நம்ம சீலை பிரித்தாச்சு, இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிசைன்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் மியூசிக் எவ்ரிடேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் வந்து நமக்கு வந்து வாரண்டி கார்டுமே. அடுத்து இயர்பட்ஸ் எடுத்துலாம். இயர்பட்ஸ் எடுத்தாச்சு, இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அண்ட் விங் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சேட்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு டைப் சி கொடுத்துருக்கலாம். அப்புறம் விங் டிப்ஸு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் பார்த்தீங்கன்னா 2 செட் கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்டாக நமக்கு வந்து மீடியம் வந்து அட்டாச்சாக வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேட். அப்புறம் இது வந்து நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், டச் கண்ட்ரோல்ஸ், அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து குவிக் ஸ்டார்ட் கைட், எப்படி ரீசெட் பண்ணுறது, அது மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸை வந்து நம்ம எடுக்கலாம். இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குது நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த ரிவ்யூ ஷூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை ஒரு நாள் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க, அதனால் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ ஆகிறது. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்ச், க்ரீன், ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ இந்த 4 கலரில் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நமக்கு காமிக்கும். சப்போஸ் ஒயிட் கலரில் எரிஞ்சதுன்னா நமக்கு வந்து கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து மோர் தேன் 95. இப்போ இங்கே எரியிற மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 60 to 95. சப்போஸ் ரெட் கலரில் எரிஞ்சதுன்னா இதோட கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து லெஸ் தேன் 60. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு வந்து இந்த கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ எம்ஏஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 380 mAh. அப்புறம் இந்த கேஸோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, நல்லா ஈஸியாக வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதோட ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, இப்படி பண்ணாலே வந்து க்ளோஸ் ஆயிரும் பாருங்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இனியர் டைப் டிசைனில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த விங் டிப்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டுக்கொசரம். சப்போஸ் உங்களுக்கு இந்த விங் டிப்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பிராண்டிங் இருக்குது. இந்த நாய்ஸ் பிராண்டிங்லேயே வந்து நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த இயர்பட்ஸ் வந்து மற்ற இனியர் டைப் இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக ப்ராப்ளம் இருக்கும் ஃபிட்டிங்கில். எனக்குமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்த மீடியம் இயர் டிப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக செட் ஆகலை, அப்புறம் ஸ்மாலுக்கு மாற்றினேன். ஸ்மாலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஃபிட் ஆச்சு. இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ரைட் இயர்பட் வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் இயர்பட் வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டில் வந்து நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்கு போகும். லெஃப்ட் இயர்பட் வந்து நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக் ஆகும். அப்புறம் நம்ம ரைட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா 2 செகண்ட்ஸ்க்கு
ஃபார்வர்ட் ட்ராக்கு போவோம், லெஃப்ட் இயர் பட்டை வந்து நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக்கு போவோம். கால் அப்பவுமே நம்ம வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டில் வந்து நம்ம ஒரு டைம் டேப் பண்ணோம்னா கால் வந்து அட்டன் ஆகும், டபுள் டேப் பண்ணோம்னா வந்து கால் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கால் வந்து அக்செப்ட் பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி இதில் வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளோட ஃபோனோட இது ரொம்ப குயிக்காக பேர் ஆயிடுது. இன்ஃபேக்ட் இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும் நம்ம ஃபோனோட இந்த இயர்பட்ஸ் வந்து சீக்கிரமாக பேர் ஆயிடும். இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்லேயே இதோட கனெக்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 10 மீட்டர்ஸ் எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. பேட்டரின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்புறம் இந்த கேஸோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 hours. ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு 20 இயர்ஸ் கிடைக்குது. ஸோ இது டீசெண்டான பேட்டரி லைஃப். இதோட கால் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் மைக் இருக்குது. நாய்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது வந்து MEMS மைக், அதனால் கால் குவாலிட்டி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதர் இல்லை இருந்தவங்க வந்து என்னோடய வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் கால் குவாலிட்டி இது வேறு லெவலில் இருந்துச்சு. டிவைஸோட USB-னா இதோட லேட்டன்சி ரேட் தான். நம்ம ரைட் இயர்பட்டை வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்குள்ளே போயிடும். கேமிங் மோடில் இதோட லேட்டன்சி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 65 to 85 மில்லி செகண்ட்ஸ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த இயர்பட்ஸில் மட்டும்தான் இவ்வளோ கம்மியான லேட்டன்சி ரேட் இருக்குது. நானும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டு பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ஓரளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6mm டிரைவர் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இதோட பேஸ் வந்து அந்தளவுக்கு டீப்பாக இல்லை. இதுலேயும் பேஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு டெப்த்தும் பஞ்சினஸும் இல்லை. இந்த பேஸ் வந்து நல்லா காமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது அந்தளவுக்கு டெப்த் இல்லாததுனால மற்ற டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா சூப்பராக இருந்துச்சு, சவுண்ட் நல்லா பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் வால்யூமில் பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் சவுண்ட் செப்பரேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லா பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ். அண்டர் 2500 ருபீஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து எது யூனிக்காக இருக்குன்னா இதோட லேட்டன்சி ரேட் தான், அப்புறம் இதோட கனெக்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட கால் குவாலிட்டியும் நல்லா கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இதோட லேட்டன்சி ரேட் தான். ஸோ வந்து இதுதான் வந்து பட்ஜெட் கேமிங் இயர்பட்ஸ். ஸோ நீங்கள் கேமிங்க்கு வந்து ஒரு இயர்பட்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இதை கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற இயர்பட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. மேபி கொஞ்சம் லைட்டாக இன்ஃபீரியராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இது மாதிரி எக்கச்சக்கமான இயர்பட்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள்.